Hello friends, welcome to Samayal Puthitham. In this video, we ரொம்ப ஈஸியா செய்யக்கூடிய ஸ்வீட் ரெசிபிங்க வீட்ல இருக்க குறைவான பொருட்களை பயன்படுத்தி 10 நிமிடத்துல செஞ்சு முடிச்சிடலாங்க. இந்த ஸ்வீட்டை ஒரு தடவை நீங்க செஞ்சு கொடுங்க. இனி அடிக்கடி செய்ய சொல்லி கேட்பாங்க. இந்த ஸ்வீட் ரெசிபி பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை புதுசா பார்க்கறவங்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ வாங்க ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாம். இப்போ ஒரு கடாயை சூடுபடுத்தி அதில் 2 கப் அளவுக்கு அவல் சேர்க்குறேன். நான் வெள்ளை அவல் தாங்க சேர்க்குறேன். நீங்கள் வெள்ளை அவல் இல்லைனா கார அவல் எது வேணாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த ஸ்வீட்டுக்கு 2 கப் அவல் சேர்த்து லோ ஃப்ளேமில் 1 நிமிஷத்துக்கு இதை வறுத்து எடுத்துக்கலாங்க. ரொம்ப கலர் சேஞ்செலாம் ஆகக்கூடாது. நமக்கு இந்த முடமடுப்பு தன்மை வந்தால் போதுங்க. இது நல்லா வறுபட்டுருச்சு பாருங்கள். இப்போ நம்ம கைகளால் எடுத்து லைட்டாக உடச்சி பாருங்கள். நல்லா மொறு மொறுன்னு உடையும் பாருங்கள். ரவை மாதிரி உடையுது பாருங்கள். இப்போ இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இதை நம்ம ஆற விட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துருக்கேன். மிக்சி ஜாரில் சேர்த்து நான் பவுடர் பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. ரொம்ப நைஸாலாம் பவுடர் பண்ண முடியாது, ரவை பதத்துக்கு தாங்க வரும். இப்போ பவுடர் பண்ண அவளை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு பாத்திரம் வச்சுருக்கேன். அதில் 1 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்குறேங்க. 2 கப் அவளுக்கு 1 கப் சர்க்கரை கரெக்டான அளவு இருக்கும். நீங்கள் ஸ்வீட் கொஞ்சம் அதிகம் வேணும்னா 1.5 கப் கூட சேர்த்துக்கலாங்க. சர்க்கரை சேர்த்ததுக்கப்புறம் இதில் 2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நமக்கு கம்பி பதம்லாம் எதுவும் வரணும் அவசியம் கிடையாதுங்க, சர்க்கரை கரைஞ்சால் போதும். இப்போ கடாயை சூடுபடுத்தி அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துருக்கேன். இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா சேர்த்துருக்கேன். இது உங்களுடைய ஆப்ஷனில் தாங்க, விருப்பப்பட்டால் சேர்த்துக்குங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இது நெய்யோடு சேர்த்து நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. இப்போ இது வறுபட்டதுக்கப்புறம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போ எல்லாத்தையும் ஒரு பிளேட்டுக்கு மாற்றியாச்சுங்க. மீதம் இருக்க நெய்யில் நம்ம அரைச்சி வச்ச அவளும் கார்ன்ஃப்ளவர் மாவும் ஒன்றா சேர்த்து நல்லா நெய்யோடு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சுட்டு ஒரு 30 செகண்டுக்கு இது போல் கலந்து கொடுத்துட்டே இருக்கு. நெய்யோடு நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சுங்க. கலந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம சர்க்கரை நல்லா கரைஞ்சிச்சு. இப்போ சர்க்கரை தண்ணியை சூடாகவே நம்ம இதில் சேர்த்துக்கலாங்க. அடுப்பை லோ ஃப்ளேம்லேயே வச்சு சேர்த்துக்குங்க. தண்ணி எல்லாத்தையும் சர்க்கரை தண்ணி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கு. கட்டிகள் இல்லாமல் நம்ம கலக்க கலக்க மிக்ஸ் பண்ண அந்த கட்டிகள்லாம் நல்லா உடஞ்சிருங்க. இப்போ இதில் கொஞ்சமாக 1 சிட்டிக்கு அளவுக்கு எல்லோ ஃபுட் கலர் சேர்க்குறேன். நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கிங்க, இல்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ கலர் பவுடர் சேர்த்ததுக்கப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. 1 சிட்டிக்கு அளவுக்கு நம்ம உப்பு சேர்த்துருக்கேன், சால்ட்டு. இது சேர்த்திங்கன்னா இனிப்பு சுவையை நமக்கு அதிகப்படுத்தி கொடுக்குங்க. சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இதோட 1 to 1.5 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இந்த ஸ்வீட்டுக்கு அதிகம் நெய்யும் தேவைப்படுதுங்க, கொஞ்சமாக சேர்த்தாலே போதுங்க. நெய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கலாம். நல்லா தரண்டு வருது பாருங்கள் அல்வா நமக்கு. இப்போ இதில் வாசனைக்கு 3 ஏலக்காய் தட்டிட்டு சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்து நல்லா கலந்து கொடுத்துக்குங்க. இப்போ இதில் நம்ம வறுத்து வச்ச பாதாம், பிஸ்தா, முந்திரி சேர்த்துக்கலாங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ கடாயில் கொஞ்சம் கூட ஒட்டாமல் நல்லா தரண்டு வந்திருக்கு பாருங்கள் அல்வா. நம்ம ஊற்றின நெய்யெலாம் நல்லா மேலே அது கக்கி வருது பாருங்கள். இதுதாங்க கரெக்டான ஸ்டேஜ். இந்த டைமில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி ஆற விட்டுக்கலாங்க. இப்போ நான் ஒரு நெய் தரவுன பிளேட்டுக்கு மாற்றியாச்சு. இதை மாற்றினதுக்கப்புறம் நம்ம பீஸ் பண்ணி சாப்பிட்ற மாதிரியாக இருந்தால் நல்லா சமப்படுத்தி இதை ஆற விட்டுக்குங்க. இப்போ ஒரு 1/2 மணி நேரம் நான் ஆறினதுக்கப்புறம் பீஸ் பண்ண போகிறேங்க. இப்போ நம்ம எல்லா அல்வாயும் பீஸ் பண்ணியாச்சுங்க. இப்போ ஒரு பீஸ் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள், எவ்வளோ சூப்பராக நெய் ததும்பு ததும்பு. நம்மளுடைய அவல் அல்வா ரொம்ப குயிக்காக 10 நிமிடத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. பார்க்கும்போதே உங்களுக்கு சாப்பிட தோன்றும். இந்த அல்வா ரெசிபியை நீங்களும் செய்து பாருங்கள். நான் ஒயிட் சுகர் சேர்த்துருக்கேன். நீங்கள் ஒயிட் சுகர் பிடிக்கல, ஹெல்த்தியாக சாப்பிட்ணும்னு நினச்சிங்கன்னா நாட்டு சக்கரை, அதுக்கு பதில் நான் 1 கப்பு ஒயிட் சுகர் சேர்த்தேன். அதுக்கு 1.5 கப் நாட்டு சக்கரை சேர்த்துக்குங்க. இந்த அளவுக்கு இது கரெக்டான அளவில் இருக்கும். நீங்களும் இந்த அல்வா ரெசிபியை செய்து பாருங்கள்.
செஞ்சு பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம், தேங்க்யூ.